படம் வேற லெவல் ப்ரோ. அதாவது மூணு கேட்டகரியாக நம்ம இந்த படம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து புக்கு படிச்சுட்டு போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு வியூ. என்ன மாதிரி யூடியூப்பில் அறகுறையாக பார்த்துட்டு பாதி கதையோட போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு வியூ, கதையே தெரியாதவங்க ஒரு வியூவில் பார்க்கலாம். மூணு வியூவில் படம் பார்க்கலாம். எனக்கு அறகுறையாக பார்த்தேன், பட் வேற லெவல் ப்ரோ ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. உள்ளே இருக்குது செகண்ட் பார்ட்டில் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அல்லுது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது சினிமாட்டோகிராஃபி. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த மியூசிக் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட் செகண்ட் ஹாஃபில் பிரிச்சுட்டாங்க செம்ம வேறு லெவலில். லேக்ல எதுவும் கிடையாது ப்ரோ, சீட் எண்ட்லேயே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சரி, கண்ணமுடிக்கால தருவதுக்குள்ளே போயிடுச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்ச வந்து வந்தியத்தேவன் வந்து பிடிச்சிருந்தது எனக்கு. கார்த்தியோட கேரக்டர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெயம் ரவி வந்துட்டார். அவர் வந்ததுன்னு தெரில, அப்படி நெயில் பைட்டிங் இதுவாகவே இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து டபுள் கேரக்டர், ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். பட் ஐஸ்வர்யா ராயோட அந்த ஓல்டு அந்த வயசானவங்க அந்த கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில், அதாவது ஜெயம் ரவி ஆல்மோஸ்ட் டெட்டாக வரமா, இப்போ கேஜிஎஃப் டூவில் எப்படி கப்பலில் மூழ்கிடுறாங்க அப்புறமேட்டு இவரை காப்பாற்றலாம், அதே மாதிரி தான் அவங்க மூழ்கிடுறாங்க. பட் அப்போ தான் அந்த ஐஸ்வர்யா ராய் வந்து வயசான ஐஸ்வர்யா ராய் உள்ளே இறங்கிட்டு அப்போ தான் அவங்களோட பேச காட்டுறாங்க. அது கொஞ்சம் டெம்ப் அந்த செகண்ட் பார்ட்டு. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சமநிலை தான் மாசாக இருக்குது. லேக்லாம் எதுவும் இல்லை, இது புக்கில் இருக்குது தான், புக்கில் இருக்குது அப்படியே கரெக்டாக இருந்துருக்கு. எனக்கு நந்தினி கரெக்டு ரொம்ப நல்லா இருக்குது படம். செகண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இது படம். விஷுவல்லாம் வந்து குறையே இல்லை, எல்லாமே வந்து மணிரத்னம் சார் எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். இன்னும் வேறு லெவலில் இருந்தது அந்த போட்டு இதெல்லாம், இன்னும் சூப்பராக இருந்தது படம். செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக. கார்த்தி கேரக்டர் தான் எப்போவுமே அவர் நடிக்கிற ரோல் வந்து நல்லா தான் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட இது சிங்க் ஆச்சு, அம்பியோட இதுவும் இதுவும் நல்லா சிங்க் ஆச்சு, நல்லா காமெடியாகவும் வந்தது, படம் சூப்பராகவும் வந்தது. இது வந்து எல்லாமே வந்து ஸ்டோரி வந்து படித்து பார்த்துட்டு தான் வந்து இந்த படத்தை பார்க்கணும், அப்போ தான் வந்து எல்லாருக்கும் புரியும். நார்மலாக வந்து பார்த்தா விஷுவல் வந்து அவ்வளோலாம் படம் ஸ்டோரிலாம் புரியாது. படம் வந்து ஸ்டோரியை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இங்கே வந்து ஸ்டோரி நல்லா புரியும். செகண்ட் பாஸ்க்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது படம், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்யாவோட அவங்க சாங்கும் நந்தி, அதான் நந்தினியோட சாங்கும் த்ரிஷா வந்து சூப்பராக காட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ரொம்ப ஐஸ்வர்யாய் லாஸ்டில் ட்விஸ்ட்டு எல்லாமே செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். மோசமாக இருந்தது பாகுபலி, அது வேறு வெர்ஷன், இது வேறு வெர்ஷன். நம்ம தமிழில் மணிரத்னம் சார் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது என்ன சொல்கிறது, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை லேக் ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் லேக்காக தெரிஞ்சுது, ஆனால் செகண்ட் பார்ட்டில் அவங்க அது கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓ கண்டிப்பாக இல்லை இல்லை, சார் எடுத்தனால தான் ஐஸ்வர்யாய் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஃப்ரெய்மு, அது எல்லா படத்துலையும் மணிரத்னம் ஐஸ்வர்யாய் சீன் வரும்போது அந்த ஃப்ரெய்மு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். அது இந்த படத்தையும் அதை விட ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா எல்லாமே நல்லா ஓசம் ஏஆர்மன் சார், இல்லை சொல்ல வேண்டிய தேவையில்லை, சூப்பராக இருக்கு. சமையா புரியல, படத்தில் விக்ரம் ஆக்டிங் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஐயோ இவங்க த்ரிஷா செம்மையாக இருந்தாங்க. அப்போ த்ரிஷா என்ட்ரி வேறு லெவலில் இருந்ததுண்ணா. அப்புறம் அந்த காளி டான்ஸ் வந்து பார்த்தீங்களா, அது வேறு லெவலு. ஆமாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, ஆனால் கொஞ்சம் புரியல, கொஞ்சம் பார்த்தா தான் புரியும், இல்லை படிக்கணும். ஆமாம் செகண்ட் பார்ட் பார்த்தா புரியும், அப்போ கதை படித்தா புரியும். எனக்கு இல்லை விக்ரம் பிடிச்சது, எனக்கு விக்ரம் ஆக்டிங் அந்த இது கத்துற சீன்லாம் வேறு லெவலில் இருந்து. செம்ம ஆமாம் அதான் விக்ரம் பேர் இதில் கரிகாலன் வருதுல்ல, அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த லாங்குவேஜ் ஒரு சில அந்த மாதிரி வரும் ப்ரோ. சேம் தான் ப்ரோ, இப்போ கூட ஒருத்தர் வந்து கேட்டார் இப்போ என்னென்னு படம்லாம் பார்க்க ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அது தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருந்தாங்க எல்லோரும். இப்போ வந்து நார்மல் படம் பார்த்தீங்கன்னா வந்து 150 முடிஞ்சிடும், இது 200 கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாட்டுக்காச்சும் அவங்க 3D எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. மற்றபடி எல்லா ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக இருக்குது, ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஏஆர் ஆமாம் ஆமாம்
ஆ கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். அப்படி தெரியாதவங்க வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தா புரியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, டேரக்டரும் மணிரத்னம் சார் ட்ரை பண்ணியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ அது என்னென்னா இந்த 200 கொடுத்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வந்து 3D பார்த்தா கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். இல்லை எல்லாருமே காமன் தான், இதில் ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. இது எல்லாருமே ஈக்குவலாக பண்ணிங்கன்னா எல்லாருமே ஃபேவரட் எல்லாருமே. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், கேமரா ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை வந்து 3D பார்த்தோன்னு வச்சுக்க இன்னும் சூப்பராக இருக்கும், அதுக்காக நான் சொல்ல வரேன் நான். இந்த 200 வந்து எப்படி சொல்ல அந்த ஃபீல் 30 ஃபீல் வந்து கண்டிப்பாக இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து இவங்க என்ன பண்ணால் 3D கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாட்டு வந்து 3D தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. செம்மையாக இருக்கு ப்ரோ, வேற லெவலில் இருக்குது. ஆமாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது, பிகாஸ் நான் புக் எல்லாமே படிச்சிட்டேன். அதனால் எனக்கு நிறைய சீன்ஸ் இதில் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் படம் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. புக்கில் இருந்த மாதிரி இதில் காமிச்சிருக்க சீன்ஸ் ஸ்டார்டிங் சீனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் கார்த்திகிட்ட வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து சொல்லி அனுப்புவார் அங்கே ஒரு சதி நடக்க போகுதுன்ட்டு, ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது, அவர் எதர்ச்சியாக அங்கே போவார் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, பட் ஸ்டில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு குந்தவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், நான் புக்கில் படிக்கும்போதும் சரி ப்ளஸ் வந்தியத்தேவன் என்னோடய ஃபேவரட் கேரக்டர், அதுதான் இந்த மூவியில். சாங்ஸ்லாம் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கம்பேர்லாம் பண்ணவே கூடாது ப்ரோ, அது டோட்டலாக வேறு, இது டோட்டலாக வேறு. ஸோ கண்டிப்பாக பாகுபலி வேறு, இது வேறு, பொன்னியின் செல்வன் வேறு. ஸோ அது தனித்தனியாக தான் பார்க்கணும்.